இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தோசை பொடி. தோசைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து தொளி உளுத்த பருப்பு உடைச்சது வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அப்புறம் பொட்டுக்கடலை, பொறிகடலைன்னு சொல்லுவாங்க, அது வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். நீட்டு மிளகாய், நீட்டு காஞ்ச மிளகாய் வந்து 100 கிராம். பூண்டு வந்து 2 பூண்டு எடுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் அது வந்து 1-2 துண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை வந்து 1 பவுல் எடுத்துக்கோங்க. எள்ளு, கருப்பு எள்ளு வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து 100 கிராம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வந்து தோசைக்கு வந்து நம்ம பொடி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் விட்டுருக்கிறது வந்து நல்லெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெருங்காயத்தை வந்து முதல்ல பொரிச்சிக்கலாம். கட்டி பெருங்காயம் போடுறது வந்து நல்ல ஒரு சுவையை கொடுக்கும், நல்ல ஒரு ருசியா இருக்கும். கட்டி காயம் வந்து நல்லா பொரிச்சுக்கணும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா வந்து கட்டி பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம ஒரு வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து பெருங்காய தூளை விட வந்து கட்டி பெருங்காயம் தான் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அதனுடைய நறுமணம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் வந்து போட்டுக்கலாம். இதையும் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வறுத்து வச்சிட்டோம். அப்புறம் உளுத்தம்பருப்பு அது வந்து 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் போட்டுடலாம். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இதுதான் கரெக்டான பதம். இதையும் வந்து நம்ம உளுந்தையும் ஒரு தட்டில், இதே தட்டில் வந்து போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பில் ஒரு பவுல் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் போட்டுடலாம். கருவேப்பில் வந்து அந்த ஈரப்பதம், கருவேப்பில் உள்ள ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஒரு பொருந்தும் வறுத்துக்கலாம். ஓகே, இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்ததாக கடலைப்பருப்பு, நம்ம அது 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த சட்டியில் வந்து அதையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பொன்னிறமாக வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துடலாம். இதையும் வந்து ஒரு பிளேட்டில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். அடுத்ததாக பொட்டுக்கடலை வந்து அது 100 கிராம் இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். ஏற்கனவே இது வந்து நம்ம வறுத்த கடலை தான், அதனால் இதில் லைட்டாக சூடு ஏறினா மட்டும் போதும். அப்படியே எடுத்து நம்ம பிளேட்டில் கொட்டிக்கலாம். ஓகே, இதையும் நம்ம பிளேட்டில் வந்து கொட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எள்ளை வந்து நம்ம வந்து இதே மாதிரி வறுத்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பொடி திரிக்கும் போது அது கூட இதையும் சேர்த்து போட்டு திரிச்சிடாதீங்க. அது வந்து அதை எள்ளை திரிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதில் ஒரு எள்ளில் வந்து எண்ணெய் வரும், அப்புறம் அது நல்லாவே சிக்கிக்கும், நான் சரியாக வந்து மற்றதும் அறப்படாது. அதனால் எள்ளை வறுத்து தனி பிளேட்டில் வச்சுக்கலாம். அது எப்போ வந்து நம்ம அந்த பொடி கூட போட்டு திரிக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதனால் வந்து எள்ளு வந்து பொரியும், பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே எடுத்து தனி பிளேட்டில் வச்சுக்கலாம். அது வந்து பொரியுது பாருங்க, இந்த மாதிரி பொரிஞ்சோடனே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து தட்டிக்கலாம்.
சிம்ல லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து எள்ளு வந்து கருகிடும். ஓகே, எடுத்துடலாம். தனியாக வந்து இதை நான் வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து தனியாக வந்து நம்ம இதை ஒரு பிளேட்ல எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம காஞ்ச மிளகாவை தான் முதல்ல பொடிச்சிருச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அதை எடுத்து போட்டுடலாம். காஞ்ச மிளகாவையும் நம்ம அந்த கட்டிக்காயும் பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இது கூட போட்டுருங்க. ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் நல்லா பொடி பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பொடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இது கூட வந்து அதுக்கப்புறம் மற்றது இந்த வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலை இந்த பருப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு திரிங்க, மொத்தமா போட்டு திரிக்காதீங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு அரைப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எல்லாம் இது கூட ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, பூண்டு வந்து நம்ம ரெண்டு பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே வந்து அதனுடைய நறுமணம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்னபடி நீங்கள் வந்து அதே முறைப்படி நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். இட்லி பொடி ரொம்பவே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வந்து இட்லி பொடி ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நம்ம வந்து தோசை பொடி, இட்லிக்கு ப்ளஸ் வந்து பொடி தோசைலாம் பண்ணுவோம், அதுக்கெலாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம்.